ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அப்டேட்ஸாக இருக்கும். ஏன்னா போன வீடியோ வந்து எடுத்து வந்து நான் ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணேன். அது எடுத்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை போஸ்டே பண்ணேன். அதனால் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதனால் பார்த்துக்கோங்க. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு டவுட் வேண்டாம், அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து, கொஞ்ச நாள் இடையில எடுக்காமே இருந்தேன். இப்போ தான் சரி மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம், டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ் போடலாம் மாதிரி நினச்சிருக்கேன். அதனால் இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். பார்த்திங்கன்னா நிறையா புறாலாம் சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம எது எது அப்படிங்கிறது வந்து அப்படியே இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இன்சைட் இருக்க அப்டேட்ஸ் பார்த்துடலாம். கடைசியாக நான் அதுவும் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் தீனி ஆல்ரெடி பழைய தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் போட்டு விட்டு போயிடலாம். சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே அப்டேட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு மொத்த அப்டேட்ஸ் எல்லாம் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்கிறது வந்து எல்லாம் குஞ்சுக்க தான். போன டைம் வந்து இதெல்லாம் நான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொடுக்குற புறாலாம் கொடுத்துட்டோம், ஒரு 10 புறா பக்கம் கொடுத்துருக்கோம், ரிமைனிங்லாம் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஸ்டாக் பேர்ட்ஸாக வச்சுட்டு இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த சைடு அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்பயும் போல் இந்த சைடு ஃபஸ்ட்டு கூண்டுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். மேலே இருக்க கூண்டுலேருந்து இதில் அந்த ஒரு குஞ்சு இருந்திருக்கும், அது வந்து நல்லா பெருசாகிடுச்சு. நாங்கள் அந்த சைடு போடுறதுக்கு இடம் இல்லாதங்கனால இதுலேயே வச்சுருக்கோம். இதிலே சாப்பிட்டு இதில் தீனி இருக்கிறதுனால இதிலே சாப்பிட்டுக்கோம். இது இது மறுபடியும் முட்டை வச்சுருக்கு இந்த பேர். இந்த பேர் வந்து கூடிய சீக்கிரத்தில் மாற்றலாங்கிற ஐடியாலையும் இருக்கும். அதுக்கு வேறு எந்த மேல் இந்த ஃபீமேல் வந்து இந்த மேலேருந்து பிரித்து வேறு மேலுக்கு போடலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஐடியா இருக்குது, வேறு ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற புறாலே வேறு புறாக்கு போடலாம் அப்படிங்கிற பெஸ்ட்டான புறாவில் போடலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். நம்மளோட இந்த கிரேவஸ் பேரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன டைம் வந்து ஒரு சிக் வந்து எடுத்து வச்சுருக்கோம், ரக்க வெட்டி வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து எனக்கு இந்த புறா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயில் இந்த இந்த கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த புருவம் வந்து ஒயிட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. மற்ற எல்லாமே இது வரைக்கும் இந்த மாதிரி தான், இந்த ஒரு மாதிரி டார்க் கலரில் தான் நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த புறா ஜாக்கில் வந்து ஒயிட் ஐப்ரோ இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இருக்க இந்த பேர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அதே மாதிரி வந்துருக்கிறதுனால எனக்கு பார்க்கறதுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. மூக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து லுக் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும் இந்த புறா, அதனால வந்து இதை எடுத்து வைக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் நான். இதுவும் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ஒரு ஒரு வாரம் பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தவடால் பேர், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வச்சிருக்கு. இதில் வந்து ஒரு கலர் வந்து இந்த சப்ஜா கலர் வந்து நார்மலாக ரெகுலராக வர கலர் தான். பக்கத்தில் வந்து இந்த கலர் வந்து இதுவும் அடிக்கடி வரும் இந்த பேரில். இந்த டைம் வந்து இந்த கலர் வந்து சரி இந்த கலரில் நம்மக்கிட்ட வேறு இல்லையேங்கிறக்கா இதை எடுத்து வைக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். கன்ஃபார்ம் இல்லை, நம்மளுக்கு இடம் இருந்தால் தான் வைக்க முடியும். அதனால் யோசிச்சுட்டு வச்சுக்கலாங்கிற மாதிரி வச்சுருக்கோம், பார்க்கலாம். போன டைம் அந்த பேர் ரெண்டு சிக்ஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேர் ரக்க வெட்டி தான் வச்சுருக்கேன். இந்த பேரோடது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேரில் வந்து நம்ம ஆல்ரெடி வெளியில் கொடுத்ததில் வந்து ஃபுல் டைம் பறந்துருக்கு புறா. இந்த மேல் ஃபீமேல் ரெண்டுமே நல்ல புறா தான். இந்த பேரில் வந்து நல்லாவே பறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சரி ஸ்டாக் பேர்ட்ஸாக வைக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல பறக்க வைக்க முடியாது, நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால நம்ம செக் பண்ணுறது இல்லை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதில் ஒரு புறாவை நானும் பறக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். பறக்க வச்சு பார்த்து எப்படி பறக்குதுன்னு நம்மளே பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கேன். அது பார்ப்போம், அதையும் எடுக்கும் போது நான் அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு இந்த ஒரு புறாவை வந்து வைக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். போக போக பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாக் ஃபீமேல் நடந்து போயிட்டு இருக்கு இந்த நிற்கிது பார்த்தீங்களா. இந்த ஃபீமேல் இந்த ஃபீமேலுக்கும் இந்த மேலுக்கும் ஆனது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு புறா பழக்கியிருந்தோம். அதில் வந்து நம்மக்கிட்ட பறந்துட்டு கொஞ்சம் பழகிருச்சு, அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சு, காற்றுல மிஸ் ஆயிடுச்சு புறா. இதே அதனால அதே கலரில் நெக்ஸ்ட் ஒரு புறா வந்துருந்துச்சு. போன டைம் அந்த குஞ்சுகளில் வந்து அதை வந்து நான் வைக்கலாங்கிற ஐடியாலே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை வந்து எடுத்து பழக்கியே பழக்கிட்டேன் நான். இப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் பழக்கினேன். நான் வந்து ரெக்கை வந்து கட்டலாம் இல்லை, அப்படியே ரெக்கையோட விட்டே பழக்கியிருக்கேன் நான் இந்த புறாவை. அது மேலே தான் உட்காண்ட்ருக்கு, அதையும் காட்டுறேன் இப்போது. இது பார்த்திங்கன்னா அங்கே உட்காண்ட்ருக்கு பாருங்கள்.
நம்ம சேனல்ல வந்து முன்னாடி வந்துட்டு இருந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பழக்கினதும் எக்ஸாக்ட் இதே கலர் தான். இதுவும் மேல் தான். இது வந்து பழக்கி இப்பதான் டைவ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாவே அடிக்குது டைவ். ஒரு ரெண்டு டைவ் மட்டும் அடிக்காம இருக்கு. இப்பதான் பழக்கிட்டு இருக்கு. டைவ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு புறம். இனி டைமிங் எல்லாம் ஒன்றும் பெருசா பறக்கவே இல்லை. இப்பதான் டைவ் அடிச்சிட்டு இருக்கு. அந்த புறா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மூணு டைம் பறந்ததுலயே அரை மணி நேரத்துக்கு மேலாம் பறந்துச்சு புறா. இது வந்து இப்போதான் டைவ் அடிச்சு பழகி இருக்கு. டைமிங் வந்து இனிமேல் தான் பரமா பெருசாக பறக்க வைக்க போகிறதும் கிடையாது. சும்மா அது எப்படி டைவ் அடிக்கிறது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு தான் பழக்கிறோம். ஃபுல்லாக டைமுக்கெல்லாம் விடுறது இல்லை. நான் சாயந்தரம் விட்டுட்டு அப்பயே எல்லாத்துக்கும் கூட சேர்த்து இறக்கிடுவேன். இது வந்து ஃபுல்லாக பறக்க வைக்கிறது வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். எல்லாத்தையும் இதே வீடியோவில் போட்டேன்னா ரொம்பவே பெருசாகிடும். இந்த வீடியோவே நான் ரெண்டாவதாக பிரித்து போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்தையுமே சொல்லணுன்னா டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால நான் ரெண்டு பார்ட்டாக போட்டுடுறேன். இது பார்த்திங்கன்னா சும்மா வேணால் அதை தொடர்த்தி காட்டுறேன். அது பறக்கிற ஃபுல்லாக காட்டுறது தனியாக காட்டுறேன். அவங்க மேலே போய் உக்காந்துருச்சு புறா. நான் இது வந்து ஃபுல்லாக பறக்கிறது வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுகள்லாம் தனியாக இருக்குது. இதில் வந்து வெளியில் வெக்க வெட்டியிருக்கேன்னு சொல்லணும் பார்த்தீங்களா. அது அப்புறம் அந்த பறக்கிற புறா எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சனும் இருக்குது. அப்புறம் இது ஒரு மூணனும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு குண்டில் தான் இருக்குது இப்போது. இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம இப்போ பறக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேரோட அடுத்த பேட்ச் குஞ்சுங்க தான் இது ரெண்டுமே. அதில் ஒன்றுக்கு வந்து ஒரே ஒரு வால் மட்டும் வெள்ளையிலையும் வந்திருக்கு. இந்த இது அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் காட்டும் போது இதெல்லாம் காட்டுறேன். அப்புறம் இந்த சைடு தனியாக குஞ்சுகள் வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கிரேவஸ் புறா குஞ்சுங்க, தவடால் புறா குஞ்சுங்க, பைலட் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் தனித்தனியாக எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம மற்ற சிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து நிறையா புறா சேர்த்திருக்கோம்னு சொன்னோம். அதில் வந்து ஒரு புறா இது தான். இது வந்து எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புறா வந்து ஃபீமேலு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இதே மாதிரி ஒரு மேல் இருக்குது, அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம். இதை பற்றியும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த சிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாமே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த குண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு சிக்கு இருக்குது. இது வந்து அந்த புறாவோட சிக்கு தான். இந்த பேர் எது அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டோட பேரண்ட்ஸ் தான் அது. இந்த பேரில் வந்து இது வரைக்கும் வந்த மூணு கலருமே அதே கலர் தான் வந்திருக்கு. இந்த டைம் வந்து எந்த கலர் வரப்போகுதுன்னு தெரியல, பெருசானதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு சிக்கு இருக்குது. இந்த பேரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரேபஸ் புறாவோட சிக்கு, இன்னொன்று வந்து இந்த புறாவோட சிக்கு தான். இந்த புறாவில் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அப்டேட்டோட வீடியோவில் வந்து ரெண்டு சிக்கு இருந்திருக்கும். அது ரெண்டுமே சேல் பண்ணிட்டோம், நம்ம கொடுத்துட்டோம் தெரிஞ்சவங்களுக்கு. இதில் வந்து ஒரு ஒயிட் சிக்கு இருக்குது. அதை வந்து அந்த தீனி சாப்பிட்ருக்க அந்த கூண்டில் எடுத்து போட்டிருக்கோம். இன்றைக்கி தான் எடுத்து அந்த கூண்டில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது அந்த வீடியோ அந்த சிக்கை வந்து நான் காட்டுறேன். இதில் வந்து ஒரு கிரேபஸ் புறாவோட சிக்கு இருக்குது. இது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த டைம் வந்து முட்டை வச்சிருக்க அந்த புறா, நெக்ஸ்ட் டைம் குஞ்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த குஞ்சு நல்லாவே பெருசாகிடுச்சு. ஏன்னா நம்ம அப்டேட்டும் ரொம்ப நாள் கழிச்சு வரனால இந்த குஞ்சு வந்து ரொம்ப பெருசாகிருச்சு. இதோட இன்னொரு குஞ்சு வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்டே தான் இருக்குது. ஒரு ஒரு முட்டை தான் வச்சுருக்கோம். அதோட இன்னொரு முட்டை எடுத்து இந்த பைலட் ஜோடியில் வச்சுருந்தோம். அது வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கலரில் தான் வந்திருக்கு. இந்த கப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கப்பு இல்லைன்னா தூமான்னு சொல்லுவாங்க, அந்த கலர் தான் இது. பார்த்தீங்கன்னா இது விட மாட்டேங்குது. எங்க இதை பிடிச்சி வெளியில் விட்டுட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபீமேல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு காட்டுப்புற தன்மையில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வைல்டாக இருக்கும். ரொம்ப கையில் வந்து நிற்காது, ஓடி இருக்கு குடுக்குன்னு. அதே மாதிரி தான் அது ரெண்டு சிக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட நல்லா பழகாத பயந்து பயந்து இருக்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு சிக்ஸ் எல்லாம் அதோடது அப்படி தான் இருக்குது. அந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஆனால் ஃபீமேல் வந்து அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அதோட பேரண்ட்ஸ் காட்டுறப்போ உங்களுக்கு புரியும் எப்படின்னு. இதில் வந்து நம்ம மோஜாக்கால் பேர். இதில் ரெண்டு சிக்ஸ் இருக்குது, ரெண்டுமே மோஜாக்கால் தான். எப்பயுமே வர மாதிரி ரெண்டுமே பியூர் ஒயிட்டில் மோஜாக்கால். ஆல்ரெடி போன பேட்சோட ரெண்டானோ இதே மாதிரி வந்துருந்துச்சு, அதுவும் கொடுத்துட்டோம். நம்ம ஒரு பத்து புறா பக்கம் கொடுத்துருக்கோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேரில் ரெண்டு குஞ்சுங்க இருக்குது. அது ரெண்டுமே அந்த கூண்டில் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஒன்று வந்து ஜாக் பொரியில் வந்துருக்கு, ஒன்று வந்து ஒயிட்டில் வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் முட்டையில் இருக்குது இந்த புறா. இது வந்து நம்ம குண்டிலே வச்சு ரொம்ப
எப்படி சொல்றது ரொம்ப வருஷமா இருக்கு நம்ம கிட்ட ரொம்ப டைம் குஞ்சுங்க எடுத்த புறாங்க இது ரெண்டு ஜோடியுமே இது வந்து ரொம்பவே ஏஜ் ஆயிருச்சு இந்த புறாக்கு இந்த ஃபீமேல் வந்து முட்டையை வைக்கிறது இல்லை இப்போ வயசாயிருச்சு ரொம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இனி தனியாக தான் இருக்குது இதுக்கு ஒரு ஃபீமேல் போடுறதுக்கு செட் ஆக மாட்டேது இது வந்து தவிடால் புறா இது வந்து நம்ம கிட்ட கால் சரியில்லாதனால நம்ம பறக்க வச்சு அப்படியே வச்சுட்டு இருக்கோம் இது சும்மா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரிமைனிங் இருக்க எல்லா அப்டேட்ஸும் நான் சொல்கிறேன் இனி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் இனிமேல் தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்புறம் சிக்ஸ் எல்லாத்தையுமே காட்ட வேண்டியது இருக்குது அப்புறம் புதுசு புதுசாக பேர் பண்ண இதெல்லாமே காட்டுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் பை